வாரம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த டைமில் நடு ரோட்டில் உட்காந்துட்ருந்தோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக நாங்கள் போய் ஜெராக்ஸ் கடையே கெதின்னு உட்காந்துட்டு இருந்தோங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. ஐயோ, நீங்கள் வேறு அந்த நினச்சி பார்த்தா இப்போ கூட எனக்குலாம் அப்படியே பகீர் பகீர்னு இருக்குது. அவ்வளோ ரெக்கார்டு வந்து நாங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருந்த ரிப்போர்ட்டு. அதை டைப் பண்ணுறதுக்குள்ளே எல்லோரும் ஒரு வழியாகிட்டோம். அதுவும் நம்ம கார்த்திகா பண்ண அலப்புறம் இருக்கே அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் என்னென்னு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அது வரைக்கும் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள். இவ்வளோ அவசர அவசரமாக எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புக்கும் கைமா திரிஞ்சிட்டு இருக்கேன், எல்லோரும் வந்து வைவாக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நான் கஷ்டப்பட்டு பண்ண ரெக்கார்டு. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்களே டைப் பண்ணி நாங்களே எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணோம். நான் அவ்வளோ சின்சியராக படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் கிளாஸ் பசங்களாம் இவ்வளோ சின்சியராக படித்து நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இன்க்ளூடிங் மீ, நானும் அன்றைக்கி தான் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வைவா மார்க் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ்டர்னலாம் வருவாங்க, அதனால் கொஞ்சமாவது படிக்கணும் பாசின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தோம். சரி, கார்த்திகா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கண்டைகள் இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்கள், எல்லாரோடைய ரெக்கார்டுமே சூப்பராக இருந்தது. ஆனால் அவளோட ரெக்கார்டு மட்டும் இந்த மாதிரி எலி கொதரணா மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அல்டிமேட்டாக இன்னொரு சம்பவம் நடந்தது. இது பத்தாததுக்கு அவளுடைய பேக்லேருந்து சட்னி, டப்பாலேருந்து சட்னி கொட்டி அவளோட ரெக்கார்டு ஃபுல்லாக சட்னியாக போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போய் வைவா சப்மிட் பண்ண போகிறோம் அன்றைக்கி தான். ஸோ அன்றைக்கே இந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தொடச்சி சாக்பீஸ் பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எங்கன்னா நீங்கள் திருவச்சூரில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சிக்கிட்ட வந்து பாண்டியன் ஜெராக்ஸ்னு ஒரு கடை இருக்கு, அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாவே பண்ணித்தராங்க. அண்ட் இதெல்லாம் வந்து என்னோடய டீமுங்க. எல்லோரும் எப்படி இருந்தோம்னா அப்போ வந்து அப்படியே பயத்தில் வந்து குட்டி போட்ட பூனை அங்கேயும் இங்கேயும் நடக்கணுவாங்க. அதை விட மோசமாக நாங்கள் வந்து புலம்பிக்கிட்டு அங்கேயும் நடந்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மரணமான பயம் வந்துச்சு அந்த வைவா ரூம் போகிற வரைக்கும். ஆனால் போனதுக்கப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் படித்து எல்லாம் தெரிஞ்சதுனால பட்டுப்பட்டு எல்லாத்தையும் வந்து அந்த ரேப்பிட் ஃபயர் மாதிரி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ எங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்களும் வந்து ஜாலியாக சென் வெளியே வந்தோம். வெளியே வந்து எல்லோரும் வெறுப்பு ஏற்றி இருந்தோம். படிக்கிறவங்கெல்லாம் வந்து கலாச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். சரி, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.